ஹாய் மக்களே, நம்ம இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா, மயிலாப்பூரில் சிஐடி காலனியில் இருக்கக்கூடிய இந்த கைதி கிச்சன் தான் வந்திருக்கோம். நாங்கள் ரொம்ப நாள் தேடிகிட்டே இருந்தோம் ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் போகலாம் வெஜ் ரெஸ்டாரண்ட் போகலான்னு சொல்லிட்டு, எங்களுக்கு கரெக்டாக அமைஞ்சது அன்றைக்கி தான் அமைஞ்சது. ஸோ அதனால் நாங்களும் கிளம்பி வந்துட்டோம். சரி வாங்க நம்ம உள்ளே போய் செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது கம்ப்ளீட்டாக ஒரு தீம்டு ரெஸ்டாரண்ட்னு சொல்லியிருந்தாங்க, ஜெயில் பேஸ்டு தீம்டு ரெஸ்டாரண்ட்னு சொன்னோம். ஸோ அதனால் உள்ள என்ட்ரன்ஸ்லேயே வந்து ரிசப்ஷன்லேயே வந்து அந்த துப்பாக்கி அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. சரி உள்ளே போய் நம்மளோட டேபிள் சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிருந்தோம். நாங்கள் புக் பண்ணல, ஸ்ட்ரைட்டாக தான் வந்திருந்தோம். ஸோ கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. ஸோ எங்களுக்கு உடனே வந்து ஒரு டேபிள் புக் பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ வெயிட் பண்ணிருந்தேன். இங்கே வந்து மேட்ச் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் வந்து கைதி ட்ரெஸ்லையும் பார்க்க முடிஞ்சுது, போலீஸ் ட்ரெஸ்லையும் பார்க்க முடிஞ்சுது. அதை பற்றி எனக்கு என்னென்னு தெரில. ஸோ அதனால் உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். கீழே ஒரு இது இருக்குது, டேபிள் இருக்குது, மேலே ஒரு டேபிள் இருக்குது. மொத்தமாக ஒரு நாலஞ்சு தான் தீமுடுக்குள்ளே வருது, மிச்சதெல்லாம் வந்து வெளியே தான் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் டேபிள் புக் பண்ணி போகிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து போலீஸ் ட்ரெஸ் போட்டு இருந்தாங்க, அவங்க தான் வந்து நமக்கு வந்து ஆர்டர்லாம் எடுக்கிறாங்க என்ன வேணும் என்னன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு கொடுத்த கேபினில் வந்து நாங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து உள்ளே உட்காந்துட்டோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா டேபிளுமே வந்து கொஞ்சம் நீட்டாக தான் வச்சுருந்தாங்க. உள்ளே உள்ள இன்டீரியருமே நல்லா இருந்துச்சு, ஆனால் தீம் வந்து டல்லாக இருந்துச்சு, என்ன லைட்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதெல்லாம் ஸ்கேன் பண்ணி தான் ஆர்டர் பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அவங்க மெனு கார்டெலாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஸ்கேனில் பார்த்து வெப்சைட் தான் இருந்துச்சு. வெப்சைட்லேருந்து நாங்கள் நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆர்டர் சொல்லிட்டு இருந்தோம் இவங்கள்ட்ட. நாங்கள் பாட்டுக்கு நிறையா சொல்லிட்டோங்க. இஷ்டத்துக்கு ரிக்கோட்டா, பர்மசன், க்யூசட் இல்லை, வெஜ்ஜி கபாப், தந்தூரி ஸ்போக்கி பாபிக்யூ, லசாங்கியா, வெஸ்ட் ஆஃப் நான், பன்னீர் குல்ச்சா, சைனீஸ் சிஸ்லர், அப்புறம் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சூப், இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நம்ம ஆர்டர் பண்ணவும் டக்கு டக்கு கொடுத்து ஃபஸ்ட்டு இருந்தாங்க. நம்ம டொமேட்டோ சூப் தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. இது நார்மலாக வெளியே உள்ள கடையில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். நாங்கள் 1/2 சொல்லியிருந்தோம். கன்சிஸ்டன்சி எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. இது வந்து நார்மல் நம்ம ஏடிபியில் போய் சாப்பிட்டாலே எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. இந்த டிஷ் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிக்கோட்டா பர்மசன் க்யூசட் இல்லை. இது வந்து டாக்கோஸ் மைதா இருந்துச்சு. வெளியே வந்து நமக்கு வந்து இந்த மைதா மாவில் வந்து பொறிச்சு உள்ளே வந்து ஸ்டஃப்டு வச்ச மைதா இருந்துச்சு. உள்ளே வந்து சீஸ் தனியாகவே இருந்துச்சு. அது பேர் தான் ரிக்கோட்டான்னு சொல்லி ரிக்கோட்டா சீஸ் நினைக்கிறேன் அது பேர். ஸோ அதனால தான் ரிக்கோட்டான்னு வச்சுருக்காங்க. நல்லாவே இருந்துச்சு, டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. இது ஒரு ஸ்பானிஷ் ஐட்டம். ஸோ நல்லா இருந்துச்சுங்க, நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஒரு நாலு பீஸ் தான் வந்துச்சு, மூணு பேர் ஷேர் பண்ணியிருந்தால் நானே இன்னொன்று எக்ஸ்ட்ராவும் சாப்பிட்டேன். அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. அப்புறம் வந்தது தாங்க தந்தூரி ஸ்மோக்கி பார்பிக்யூ. ஸ்மோக்கி பார்பிக்யூன்னு சொன்ன மாதிரியே தான், நல்லா ஸ்மோக்கியாக ஃபுல்லாக அப்படி புகை வந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. ஆனால் கங்கு கம்மி தான். ஆனால் இதை நல்லா ஊற்று பார்த்துட்டே தெரிஞ்சுக்கு, இது அயன் பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு. நல்லாவே தான் அவங்க ப்ரெசன்டேஷன்லாம் வந்து அல்டிமேட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. கடைசியாக ரேட்டை பற்றி சொல்கிறேன் இதை பற்றிலாம். ஆனால் வந்து இதில் வந்தது என்னென்னா, ஒரு பொட்டேட்டோ, ஒரு கான், அதுக்கப்புறம் ரெண்டு பன்னீர் தந்தூரி வந்துச்சுங்க. நம்ம வந்து டேஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது வெறுமனே பொட்டேட்டோன்றது பேபி பொட்டேட்டோ வச்சு மேலே வந்து பார்பிக்யூ மசாலா தடவி வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து கான் கொடுத்துருந்தாங்க. கானில் வந்து ஆலிவ்ஸ் இதெல்லாம் போட்டு நீட்டாகவே வச்சுருந்தாங்க. நல்லாவே தான் இருந்துச்சு. கானுமே டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பொட்டேட்டோவில் நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி மின்ட் வச்சு ஒரு பன்னீர் தந்தூரி செஞ்சு வச்சுருவாங்க. இதுவுமே சூப்பராக இருந்துச்சுங்க. அதாவது எதுவுமே வந்து வெளியே கிடைக்காதது இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம். நம்ம இந்த டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அடுத்த டிஷ்ஷு கொண்டு வச்சிட்டாங்க, வெஜ்ஜி கபாப்னு கொண்டு வச்சாங்க. இது ஒன்றுமே இல்லை, வெறுமனே அந்த நம்ம கட்லெட் சாப்பிடுவோம்ல, கட்லெட்டை வந்து தட்டி வச்சு வடமாயி போட்டு பேக் பண்ணி தருவாங்க. வெளியே உலக இல்லை, இவங்க எதுவும் கிடையாது. அதை வந்து நம்ம மட்டன் சீ கபாப்லாம் சாப்பிட்டு போனால், மற்ற பார்பிகேஷன் போனால் அந்த மாதிரி உருண்டையாக உடிச்சு வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் இது வந்து லசாங்கியாகவும் வந்துச்சு, டக்கு டக்குன்னு ரெண்டையுமே கொண்டு இறக்கிட்டாங்க. லசாங்கியா வந்து நம்ம குக் வித் கோமையில் அந்த அஸ்வின் செஞ்சதை வச்சு தான் தெரியுது, சாப்பிட்டாகணும் கான்டென்ட் டிஷ்ஷு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லான்னு சொல்லி ஆர்டர் போட்டோம். அதுக்காக சிஸ்லரும் வந்துருச்சுங்க. சிஸ்லர் பார்த்தீங்கன்னா வந்து நூடுல்ஸு, கட்லெட்டு, பன்னீர், இது மூணுமே வந்து மிக்ஸ்டாக வந்து ஒரு சிஸ்லராக கொடுத்தாங்க. நல்லா ஹாட்டாகவே இருந்துச்சுங்க. இவங்க வந்து இது வந்து சைனீஸ் சிஸ்லர்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வராங்க. இது வந்து நம்ம சொன்ன அந்த தந்தூரி பார்பிக்யூ இருக்குல்ல, அதில் வந்துருந்தது. லசாங்கியாவும் சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. அல்டிமேட் வந்து நான் தான் ரெண்டு தடவையும் சாப்பிட்டேன். மற்றவங்க வந்து டேஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க. இதில் சீஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால அவங்களுக்கு திகட்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் இது நல்லா டேஸ்ட்டாகவே தான் இருந்தது. உள்ளே வந்து கேரட்டு, இது உருளைக்கிழங்கு, மஷ்ரூமும் இங்கே கிடையவே கிடையாது, பன்னீர் இருந்துச்சு. மஷ்ரூம் இங்கே சேர்க்கவே மாட்டுறாங்க. பன்னீர் தான் இங்கே மெயின் டிஷ்ஷு. பன்னீர், அதுக்கப்புறம் வந்து சீஸு. இதை தாண்டி வேறு எதுவுமே இந்த கடையில் கிடையாது. ஸோ நம்ம ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பன்னீர் சீஸு வெறுமனை வெஜ்ஜில் தான் ஆர்டர் பண்ணணும். ஃபுல் அண்ட் ஃபுல் கான்டினென்டல் ஸ்பானிஷ் ஃபுட்டு தான் வச்சுருக்காங்களே தவிர்த்து, நம்ம வந்து சாப்பிட்ணும் எப்பயுமே போய் நார்மலான ஒரு கடையில் வந்து இட்லி வடை தோசைனே சாப்பிட்டு கடுப்பாகுது, வெஜ்ஜில் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டே ஆகும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஹோட்டலில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து
எப்படி சொல்கிறது, உங்கள் பசங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட உங்கள் ஆஃபீஸ் மெட்ஸோட வந்து கொஞ்சம் டீசெண்டாக சாப்பிட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல ப்ளேஸ்னே சொல்லுவேன். ஒரு சாட்டர்டே சண்டே வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து சும்மா லைட் ஃபுட் எடுத்துக்கணும், சும்மா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண நினச்சி அந்த கிடைக்குவாங்க. பில்லு பார்த்தீங்கன்னா 6 ஐட்டத்துக்கு 2700 ரூபா வந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் கமெண்ட். பை பை.